பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் வசமாக்க தற்போதைய ஆட்சியாளர்கள் துடித்து வருகின்றனர். அதன் ஒரு வெளிப்பாடாக பிஎஸ்என்எல் நிர்வாகத்தை மூட வைக்க அனைத்து விதமான முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. பிஎஸ்என்எல் நிறுவனம் சந்தையில் தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு இழப்பை சந்தித்துள்ளது என அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களது போராட்டமும் தற்போது தொடங்கியுள்ளது. இதுகுறித்து பேச தொலைத்தொடர்பு துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த திரு சுப்பராமன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் ஆகியோர் இருக்கின்றனர். நீங்களும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்கள் இருவருக்கும் நன்றி. ஒரு பொதுத்துறை நிறுவனம் சார்ந்தல்லாமல் பொதுவான ஒரு கேள்வியை திரு கனகராஜிடம் நான் முன்வைக்க நினைக்கிறேன். இந்த மாதிரி பிஎஸ்என்எல் மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மீதான மத்திய அரசின் எதிர்ப்பு மனப்பான்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக அவங்களுடைய பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க வந்து 18வது பக்கத்தில் முதல் வரியில் வரும், நாங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை நாங்கள் வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமாக மக்களுக்கான சேவையை நாங்கள் இன்னும் கூடுதலாக கொடுப்போம், திறமையாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிஜேபி இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 2006லேயே நீங்கள் பிரதமர் மோடி வந்து முன்னாலேயும் அவங்களுடைய நிலைப்பாடு அதுவாக தான் இருந்தது. அவர் குஜராத்தில் இருக்கும்போது பொதுத்துறை நிறுவனங்கள் பலவற்றை தனியாருக்கு கொடுத்தார், அதை தான் பேசிகிட்டு வந்தாங்க. ஆனால் தேர்தல் என்று வருகிற போது அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்க அதை மறைச்சு சொன்னாங்க. அப்படி அதை பின்னால் அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு பல நேரங்களில் சொல்லியிருக்காரு, பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றும் அது சாவுக்கு விட்டுறணும், அது தானாக அழிஞ்சு போகிறதுக்கு விட்டுறணும், அல்லது வேறு இடத்துக்கு தனியாருக்கு விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார். பிஜேபியினுடைய இயல்பான கொள்கையை அவங்க தான் முத முத பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு கொடுப்பதற்காக ஒரு தனி அமைச்சரவையை உருவாக்குனாங்க, அருண்சூரி இருந்தார். ஆனால் அருண்சூரி பிற்காலத்தில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனமாக தனியாரிடம் கொடுப்பதற்கான அவர்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது அந்த ஊழியர்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாகத்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு என்பது தான் நிலை. அதே போல் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் விஎஸ்என்எல்ஐ இதே மாதிரி டாட்டாவை கொடுத்தாங்க, அவங்க தாக்குப்பிடிக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே போல் இப்போ அவங்க ஒரு ப்ரொப்போசலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் ரயில்வே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டுமானங்களை கொண்டு இருக்கக்கூடிய தொகை. ஆக்சுவலாக நீங்கள் பப்ளிக் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க, பொதுத்துறையில் வேலை பார்க்குறவங்க 2.5 கோடினா அதில் 1,40,000 பேர் வரை நேரடியாகவோ அது தொடர்போடவோ வேலை பார்க்குறது அங்கே தான் இருக்குது. இதை முழுவதையும் காலி பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஏற்பாடு. அப்போது நீங்கள் பொதுத்துறை குறித்து பிஜேபி அது மேனிஃபெஸ்டோவில் எழுதி வச்சுருக்கத பொதுவாக அது வந்து ஒரு பப்ளிக் கன்சம்ஷனுக்கு நினைக்கிறாங்களே தவிர அதை உளப்பூர்வமாக நிறைவேற்றுவதற்கான முறையில் அவங்க ஒரு காலத்திலும் இருந்தது இல்லை. அது ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு பிஎஸ்என்எலுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பிஎஸ்என்எலுடைய ஊழியராக இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து தோழர் சொன்ன மாதிரி இந்த பிஎஸ்என்எல் வந்து ஒரு 150 வருஷமாக இருக்க ஒரு தொடர்ந்த ஒரு நிகழ்வு தான். அதை வந்து கார்பரேஷன் ஆக்கணுங்கிற மூவ் வந்து பிஜேபி காலத்தில் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னால் வந்து புதிய சேவைகளை இபிஎஃப் ஏரியாவில் கொண்டு வந்தாங்களே தவிர கார்பரேட்டைஸ் பண்ணணுன்ட்டு அவங்க நினைக்கல. அதை கொண்டு வந்தாங்க 2000 அவங்களுடைய பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ கூட தொழிற்சங்கங்களை பொறுத்தவரையிலும் நார்மலாக எப்படின்னு சொன்னால் முதல்ல கார்பரேஷனுங்கிறது அரசு துறையிலேருந்து வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மோர் அட்டென்ஷனோட சேவையை கொடுக்கலாங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வர்றது, விரிவாக்கத்துக்கு பயன்படுங்கிற ஒரு கான்செப்டை சொல்லி சொல்கிறாங்களே தவிர பொதுவான எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா கார்பரேஷன் சொன்னால் கொஞ்சம் நாள் கழித்து அதை தனியார் மயமாக்குறதுங்கிற ஒரு நோக்கத்தோடு செய்கிற மாதிரி தான் அப்போவும் நாங்கள் ஒரு செக்ஷனை எதிர்த்து போராடினோம் நாங்கள் 2000. ஆனால் என்ன ஒட்டுமொத்தமாக எங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது சில பாதுகாப்போடு நாங்கள் வந்து இங்கே வரணும்னு சொன்னோம். சும்மாலாம் நாங்கள் ஏற்றுக்கல, மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி அன்றைய பிரதமராக இருந்த மறைந்த நமது வாஜ்பாய் அவர்களும் மறைந்த முரசொலி மாறன் இப்போ இருக்கார் பாருங்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்களுடைய தொடர்ந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் எங்களுடைய கருத்தை வச்சோம். நாங்கள் வந்து கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கிட்டுருக்கோம், பல்வேறுபட்ட வசதியெல்லாம் கவர்மெண்ட்டில் வாங்கிட்டுருக்கோம்,
உங்கள் தேவைக்காக நீங்கள் கொண்டு வரும்போது நாங்கள் இதெல்லாம் இழக்கணுமா அப்படின்னு சொன்னப்போ மிகப்பெரிய விவாதங்கள் இன்டர்னல் நடைபெற்று கடைசியில் சில பாதுகாப்பு உறுதிகள் கொடுத்தோம்னால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இது நான் எங்களுக்கு தெரியும் இது அங்கே தான் போய் நிற்குங்கிறதுல எங்களால் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வேறு வழி கிடையாது, டோட்டலாகவே வந்து அவங்க இது பண்ணும்போது சில சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் என்ன அப்போ ஏற்றுக்கிட்டது, இந்த பிஎஸ்என்எல்ல எந்த விதமான நிதி நெருக்கடிக்கும் உருவாக்கக்கூடாது, அது அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டிக்கு நாங்கள் கடைசி வரலாம் அதெல்லாம் அக்ரிமெண்ட்லேயே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு பிஎஸ்என்எல்லோடைய கடன் சுமை வந்து கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய்க்கும் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பெற்ற பிள்ளையை பாதுகாப்பாமல் இன்னொரு ஒரு நிறுவனத்தை, அதுவும் தனியார் நிறுவனத்தை எப்படி மத்திய அரசு வளர்க்க முயற்சி? இல்லை, இது நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தொலைத்தொடர்பு இந்த மொபைல் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இதற்கான அலைக்கற்றை நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கப்பட்டதே 7 வருஷம் கழிச்சு. மற்றவங்கள்லாம் மார்க்கெட்டில் வந்து நிலை நிறுத்தி கொண்ட பிறகு தான் இதை அனுமதித்தாங்க. யாருமே என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க, அந்த அட்வான்டேஜ் பிஎஸ்என்எலுக்கு மறுக்கப்பட்டது, நம்பர் ஒன். ரெண்டாவது, இப்போவும் அந்த 4G 4th generation சர்வீஸ் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, இவங்களுக்கு இன்னைக்கு வர மறுக்கப்படுது. அதுவும் கூட போன வருஷம் பிப்ரவரி 24 மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் வந்து மிக விரைவில் பிஎஸ்என்எலுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொன்னார், அது கொடுக்கல. நீங்கள் இந்த கடன் சம்பந்தமாக சொன்னீங்க, கடன் வாங்காமல் எந்த பெருநிறுவனமும் இல்லை, அது எல்லாம் வங்கிகளில் வாங்கினது தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து ஏர்டெலுக்கு 1,13,000 கோடி ரூபாய் கடன் இருக்குது, நீங்கள் ஐடியா வோடாஃபோன் ரெண்டுக்கும் சேர்த்து அது இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க, அவங்க தனியாக நிற்க முடியலைன்னா இவங்களுக்கு வந்து 1,20,000 கோடி ரூபா இருக்குது. பிஎஸ்என்எல் என்ன கேட்குது, எனக்கு கூடுதலாக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான, இப்போ நீங்கள் ரஃபேல் டீலில் என்ன சொல்கிறாங்கன்னா லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் வாங்கிட்டோம் எனவே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிஎஸ்என்எல் என்ன கேட்குறாங்கன்னா, பல இடங்களில் அவங்களால வாடகை கொடுக்க முடியல, எலக்ட்ரிசிட்டி கட்ட முடியலை, இவங்கக்கிட்ட பிடிச்ச ஜிபிஎஃப் பணத்தை வந்து அந்த அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போட முடியலை, இவங்க வாங்கின லோனுக்கு அவங்க பிடிச்ச பணத்தை கட்ட முடியலை, கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு அனுமதி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கோடி அளவிற்கான நிலங்கள் இருக்குது, அதை வாடகைக்கு விட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 7,000 கோடியிலேருந்து 10,000 கோடி வரை வருடத்துக்கு கிடைக்கும், அதை எங்களுக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கு புதிய தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு நீங்கள் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் அனுமதிக்க மறுக்குது. அப்போ இது எல்லாம் சேர்த்து என்னன்னு சொன்னால் இந்த பிஎஸ்என்எல்லை கிட்டத்தட்ட அதாவது அதை விற்கிறதுக்கு அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு வந்த பின்னணியில் அதை அவர் பிரதமர் மோடியினுடைய வாயில் சொல்லணும்னா, இந்த பப்ளிக் செக்டர் அவருடைய வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த பொதுத்துறை நிறுவனம் சாவதற்கு அதை தள்ளுவது என்பது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொலைபேசியில் நேயர்கள் இருக்கிறாங்க, வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். வணக்கம் மேடம், தொடர்ந்து பேசுங்க சார். லால்குடி உமாநாதன் சொல்லுங்க. அதாவது மேடம், 4G ஸ்பெக்ட்ரம் அனுமதிய 2016 தனியார் துறைக்கு கொடுத்தாச்சு, இன்னை வரைக்கும் பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்ல பங்கன் கூட இன்னும் கொடுக்கவே இல்லை. சமீபத்தில் பாத்தீங்கன்னா உதிரி பாகங்கள் தனியார் தரக்கூடாதுன்னு பாதுகாப்பு துறை ஊழியர்களே போராட்டம் நடத்தினாங்க. இப்ப இவங்க வந்து இப்போ ஒரு ஸ்கீம் பண்ணாங்க, இடையில கூட 2 வருஷம் கூட கொண்டாங்க, என்னன்னா பகல் பூரா பேசினா பணம் கட்டினா நைட்ல பேசினா பணம் கட்டலாம். அதையே முதல்ல அறிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெரும்பாலும் அலுவலர்கள் வந்து பகல்ல தான் இருக்கும், போஸ்ட் ஆபீஸ், ஒரு பேங்க், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ரெவன்யூ ஸ்டேஷன், மற்ற கம்பெனிகள் பேசுறதுக்கு பகல்ல பேசணும். அதுக்காக செலவு கொடுக்காம பகல் கூட பணத்தை கட்டு ராத்திரி 10 மணிக்கு விடிய விடிய பேசிட்டுனா இது சாத்தியமான நிலைமையா? சாத்தியமான நிலைமை இல்லை. அது இன்னை வரைக்கும் பிஎஸ்என்எல் 4G ஸ்பெக்ட்ரம் ஒருமே இன்னை வரைக்கும் கொடுக்கவே இல்லை பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு. அப்ப நோக்கம் என்னன்னு தெரியுது. அதாவது எப்படின்னா, மறைமுகமா செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொன்றா செஞ்சு எல்லாம் தனியாருக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு எட்டியிருக்க ஒழிய பொதுத்துறை நிறுவனங்களை வாழ வைக்க முடியாது. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக மேலும் நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார், வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மேம், உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஹரி பேசுறேங்க மேம். சொல்லுங்க ஹரி. குட் ஆஃப்டர்நூன். வணக்கம், சொல்லுங்க. சரி, பிஎஸ்என்எல் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், எடுத்து பேசிருப்பீங்க, ஹாப்பி. ஹலோ,
தொடர்ந்து உங்க கருத்துக்களை சொல்லலாம், சுருக்கமா சொல்லுங்க. லைன் வெச்சிருந்தோம் மேம், பிஎஸ்என்எல் தான் வெச்சிருந்தோம். சார் கிட்ட பேசலாமா? பேசுங்க பேசுங்க. ஓகே சார். சுப்ரமணியன் சார். ஆ சொல்லுங்க சார். காலத்துல தான் இங்க லைன் வெச்சிருந்தோம் சார், பிராட்பேண்ட் கனெக்ஷன் வெச்சிருந்தோம். மாசம் 850 ரூபாய் பில்லு வந்தது. சரி, நாங்க ஒரு 4 மாசம் பில்லு கட்டிட்டு தான் இருந்தோம். ஆனா அவங்க கண்டினியூவா கொடுக்க முடியறது இல்ல பிஎஸ்என்எல். அவங்க கனெக்ஷன் 1 hour குறுக்க கட்டாயி கட்டாயி வந்துட்டு இருந்தது. அதனால நாங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ பிஎஸ்என்எல் இல்ல, அதனால அது பிரைவேட் ஆக்குறதுனால கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பிஎஸ்என்எல் கொஞ்சம் பிரைவேடைசேஷன் பண்ணலாம், அது நல்லதுதான் தோணுது. உங்க கருத்து சொல்லுங்க. நிச்சயமா ஹரி, தொடர்ந்து பேசுங்க. அதாவது சேவையில பிரச்சனை இருக்கு, காரணம் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு எந்த அழுத்தம் காரணமா உங்களால அந்த சேவைகள்ல பிரச்சனை இருக்காரு? அதாவது ஆக்சுவலாக வந்து சேவை வந்து அவங்க அவங்க ஒரு பகுதியில் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க, நிச்சயமாக அதை நாங்கள் கவனிக்கணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஒட்டு மொத்தமாக சேவையை பொறுத்தவரையிலும் இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா பக்கமும் சுற்றி வந்தவங்களுக்கு இது தெரியும். பல இடங்களில் இப்போ டெல்லி போனீங்கன்னா சில முக்கியமானதெல்லாம் கிடைக்காது. பட் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிற சேவைன்னு சொன்னால் பிஎஸ்என்எல் தான் எல்லா இடங்களும். சில இடங்களில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை நாங்கள் சரி பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு என்ன முக்கியமாக பிரச்சனைன்னு சொன்னால், தேவையான உபகரணங்களை சப்ளை பண்ணுறது கிடையாது. மாற்றி கொடுக்கணும்னா அதுக்குரிய இதை நிர்வாகம் எங்களுக்கு கொடுத்தா தானே நாங்கள் அதை சரி பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அது தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்குறது கிடையாது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி 4G ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, 2011 ஜியோவுக்கு கொடுக்கும்போதே கொடுக்க ஆரம்பிக்க வைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் 2 வருஷமாக கேட்டுட்ருக்கோம், 2 வருஷமாக எங்கள் நிர்வாகம் கேட்குது, இதுவரையும் கொடுக்கல. மந்திரி சொல்கிறாரு, பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு, நான் கொடுத்துட்றேன்ட்டு. போன 3ஆம் தேதி நானும் அதில் அமைச்சரோட பேச்சுவார்த்தையில் இருந்தேன். எங்கள் முன்னாலே என்ன சொல்கிறாரு, இன்னும் ஷார்ட்லி ஐ வில் கெட் தி அப்ரூவல், நெக்ஸ்ட்டு கேபினட் மீட்டிங்கில் ஐ வில் கெட் இட் அப்ரூவல். ஒன்று 2 மாதம் ஆகுது. இதுவரையிலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் ட்ராய்க்கு போகணுங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ நீங்கள் 3G ஸ்பெக்ட்ரம் கொடுத்தாங்க, நாங்கள் கூட அப்போ போராடினோம் ராஜா மினிஸ்டர் இருந்தப்போ. அப்போ எங்கள் 30 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரே ஒரு கருத்து சொன்னார், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டீங்க. 3G ஸ்பெக்ட்ரம் யாருக்காக கொடுத்தோன்னா, முதல்ல MTNL பிஎஸ்என்எல் கொடுத்துட்டு தான் கொடுப்பேன்னாரு. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் பண்ணார். இப்போ வந்து 4G இன்னைக்கு வரைக்கும் 4G வந்து ப்ரைவேட் இல்லைல்லம்மா, நான் என்ன சொல்கிறேன், ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இவ்வளோ காலம் கொடுத்து இப்போ நீத்தி ஆயோக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ரைவேட்டு சர்வீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே 4G, எதுக்காக வந்து பிஎஸ்என்எல் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போ டோட்டலாகவே அவங்களுடைய கான்செப்ட் என்ன, நிதி ஆயோக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய கான்செப்ட் என்ன, பிஎஸ்என்எல்ல டோட்டலாக ஜியோபிரடைஸ் பண்ணணும், காலி பண்ணணுங்கிறது தானே. இதற்கான போராட்டத்தையும் அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். இது குறித்து தான் பேசி வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் தொலைபேசி இணைப்பில் இருக்கின்றனர். வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். தொடர்ந்து பேசுங்க, இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடியில இருந்து தங்கம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. சரி, ஆனா நம்ம இன்னைக்கு இந்த 4G வந்து குடுக்கற போலவே நம்ம பிஎஸ்என்எல்ல இருந்தா குடுக்கறாங்க. ஆனா மேடம், நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா சொல்லுங்க கண்ணன். ஆனா வந்து நம்ம இந்த 4G விளம்பரத்துக்கு நம்ம நாட்டில் உள்ள பிரதமரே போய் சேர நிக்கிறாரு ஜியோ விளம்பரத்துக்கு. ஆனா எங்கேயாவது இப்படி ஒரு பிரதமர் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விளம்பரத்துக்காக போய் நின்றுக்க நம்ம பார்த்திருக்காமா? இன்னைக்கு வந்து நாட்டில் உள்ள ஒரு பிரதமரே நம்ம பிஎஸ்என்எல் அழிச்சு ஒழிக்கிறாரு. ஆனா ஜியோ விளம்பரத்துக்கு போய் நின்ன பிறகு 30,000 தொழில் இன்னைக்கு அவ்வளவு பேருமே என்னை கஷ்டப்படுறாங்க. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு புரியுது. திரு கனகராஜ், இது குறித்து உங்களுடைய, அதுக்கு முன்னால் சேவை குறித்து முன்னால் ஒருத்தர் சொன்னார், நிச்சயமாக வந்து பிஎஸ்என்எல் அதனுடைய ஊழியர்கள் அல்லது சேவை இது குறித்தான விமர்சனங்கள் இருக்கிறது, அதை பிஎஸ்என்எல் ஊழியர்கள் கவனத்தில் கொள்ளணும், அதே போல் அந்த நிறுவனம் கவனத்தில் கொள்ளணும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்கு கூட உரிய உபகரணங்கள் கொடுக்கலைங்கிறது ஒரு அம்சம். இன்னொன்று, நீங்கள் பொதுத்துறையை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் 4 or 10 பேர் வருவாங்கன்னா கூட ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸு விடுறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, அதை தனியார் விட மாட்டாங்க. இங்கே சென்னையில் வெள்ளம் வந்தபோது ஆக்சுவலாக ஓலாவும் ஊபரும் டாக்ஸியெல்லாம் போகலை.
நீங்கள் வந்து எந்த போக்குவரத்தை பொது போக்குவரத்தை அரசு துறையை நீங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க தான் போனாங்க. அதே போல் இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ ஒக்கி புயலாக இருக்கட்டும் அல்லது கஜா புயலாக இருக்கட்டும், இது விழுந்த உடனே மற்றவங்க வந்து அதை ரெஸ்டோர் பண்ணுறதில்லை, அதை அவசரமாக பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை லாபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, அதாவது கணிதரும் மரங்களை மட்டுமே பராமரிப்பது அவங்களோட வேலையாக இருக்கும். நீங்கள் கணிதரும் மரங்களையும் இவங்க பராமரிப்பாங்க, நிழல் தரும் மரங்களையும் பராமரிப்பாங்க. அதே போல் வரி கட்டுவது அல்லது அரசுக்கு சேர வேண்டிய ராயல்ட்டியை கொடுக்கறது, இதிலெல்லாம் இவங்க ஒன்றும் ஏமாத்துறது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய ஷேரை எல்லாம் அவங்க வந்து என்னது கொலாட்டரல் செக்யூரிட்டியாக கொடுத்தது எல்லாத்தையும் இது பணம் வராதுன்னு விறுவிறுன்னு விற்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதை செட்டில் பண்ணுறாங்க. அது மாதிரி இதை பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அதுக்கு கொடுக்கக்கூடிய அவர் கூட சொன்னார், ஒரு பிரதமர் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு, அதுவும் தன்னுடைய அரசு நிறுவனம் ஒன்று இருக்கிற போது அதற்கு கொடுப்பது எப்படின்னு. நீங்கள் 90 நாளைக்கு மேலே நீங்கள் கட்டணத்தை குறைக்கிறதோ இலவசமாக கொடுக்குறதோ கொடுக்கக்கூடாதுன்னு ட்ராயினுடைய விதிகள் இருக்குது. ஆனால் அதை மீறி இன்றைக்கு வர வந்து ஜியோ பண்ணிக்கிட்டுருக்கு. அந்த ஜியோ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு பேசின ஒரு அதிகாரி இவங்க துறையில் செயலாளராக இருந்தார், ஜேஎஸ் தீபக்குன்னு நினைக்கிறேன். அவரை வந்து அவர் அந்த ட்ராயோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார், பிஎஸ்என் ஸ்ரீதரா. இதை சண்டை போட்டோன்னு அவரை தூக்கி வேறு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதே போல் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ வந்து ஒரே நெட்ஒர்க் கிடையாது. இப்போ நான் பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு நெட்ஒர்க் வச்சுருக்கீங்கன்னா, இந்த இணைக்கிற போது அதுக்கு ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப ஜியோ வந்து கம்மியான அளவில் தான் இந்த வாய்ஸ் கால் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இவங்க வந்து ஜியோ வேறு யாரிடமாவது தொடர்பு கொள்ளணும்னா பெரும்பகுதி வேறு நெட்ஒர்க்கில் தான் வச்சுருந்தாங்க. இது இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே அதை ஏற்கனவே என்ன கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அதை கிட்டத்தட்ட 50% வரை கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், 57% அதை குறைச்சி கொண்டு வந்தாங்க. இப்படி நீங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் இதை செய்கிற போது, இப்போ 4G சேவையை நீங்கள் இதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன தடை இருக்க முடியும்? நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வரும்போது கூட இதை 7 வருஷம் கொடுத்து கொடுக்கறதுக்கு என்ன தடை இருக்க முடியும்? அப்போ மற்ற நேரத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சமமாக போட்டி போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதே போல் தனியாக ஒரு இடத்துல மருத்துவமனை இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு செலவானாலும் டெலிஃபோன் கனெக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பிஎஸ்என்எல் பண்ணும். அந்த இடத்துல வந்து அரசு மருத்துவமனையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து லாபம் நஷ்டத்தை பார்க்காம, நீங்கள் பொதுவாக அரசு நிறுவனங்கள் பலவற்றிலும் அதற்கு ஒரு சமூக நோக்கும் பொதுநல நோக்கும், இன்னொன்று வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை செய்யலைன்னா, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா, ஒருத்தருக்கு உரிய நேரத்தில் கொடுக்க முடியலைன்னா என்று பார்ப்பது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. பட் தனியார் நிறுவனங்கள் அது லாபத்தை மட்டும்தான் பார்க்கும். அது எதிராளி. இப்போ நீங்கள் வந்து ஏதோ அவர் சேவையை பற்றி சொன்னார், இப்போ ஏர்செல் இருக்கா, எங்கே போச்சு அது? ஒரு அரசு நிறுவனமாவோ அல்லது இப்போ அரசு போக்குவரத்து பஸ் வரலன்னா கூட நம்ம போய் கேள்வி கேட்க முடியும். ஆனால் பிரைவேட் பஸ் நம்ம வந்து அந்த மாதிரியான கேள்விகளை கேட்க முடியாது. நான் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன், உங்கள் உண்மையை சொல்கிறேன், அவங்களுக்கு ஏர் இந்தியா நின்று போச்சுன்னு சொன்னால் நம்ம வாடிக்கையாளர் எல்லாருமே போய் சத்தம் போடுறாங்க இங்கே. ஆனால் ஒரு மணி நேரம் வேறு தனியார் வாகனங்கள் போச்சுன்னா அமைதியாக காத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த மனோநிலையும் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய நிறுவனம் தான் இது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறத நாங்கள் தவறாகவே கருத மாட்டோம். உண்மையை சொல்கிறேன், அவங்களுக்கு நாங்களும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு உதவி செய்யணும்னா தப்பு கிடையாது. ஆனால் அந்த பார்வை இருக்கு பாருங்க, அது தப்பு. இப்போ நீங்கள் கூட பேசும்போது சொன்னார் நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், இப்போ இந்த 2016 பின்னால் காம்படிஷன் வந்து கட்ரோட் காம்படிஷன், எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை. கண்ட்ரோல் இல்லாதப்ப இதுவரையிலும் லாபம் சம்பாதித்த ஏர்டெல் நஷ்டத்தில் போகுது, வோடாஃபோன் நஷ்டத்தில் போகுது, எல்லாருமே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்காங்க. காரணம் உங்களுக்கு இந்த சேவை வரும்போது மொத செல்லு வரும்போது இங்கே என்ன வந்துச்சு, ஒரே ஒரு நிறுவனம் தான். இன்கமிங் காலுக்கு அவுட் கோயிங்க்கு 16 ரூபா, வரும் காலுக்கு 12 ரூபா வச்சுருந்தேன். ஆனால் அது இன்றைக்கி என்ன, பிற கம்பெனிகள் வந்து எந்த சீப்பஸ்ட் ரேட்டு எல்லாருக்குமே சேவையை கொண்டு வந்து கம்பெனிகளுக்காக. நான் ஒன்று கேட்குறேம்மா,
இப்போ அந்தளவுக்கு அந்த நிறுவனங்களை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து இந்தியாவில் வேறு எது எது வந்து காஸ்ட்லியாக இருக்கோ வேர்ல்டுலேயே வந்து சீப்பஸ்ட்டு சர்வீஸ் நீ கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போ பிஎஸ்என்எல் அன்றைக்கி இருந்ததுனால தான் நாங்கள் அதை 1 ரூபாய்க்கு கொண்டு வர முடிஞ்சது, 30 பைசாவுக்கு கொண்டு வர முடிஞ்சது, 30 பைசாவில் இருந்து அப்புறம் பல்ஸ் ரேட்டை இந்த செகண்ட் கணக்கில் கொண்டு வர முடிஞ்சது. அந்த காம்படிஷனில் அந்த ரேட் கட்டிங் பண்ணது இந்த பொதுத்துறை நிறுவனம். இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ என்ன மூவ் பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கு? இப்போ ஒரு 10 கம்பெனி வந்துச்சு, 10 கம்பெனியில் இப்போ 3-4 தான் இருக்கு. இப்போ ஏர்டெல் போயிடு, இது வோடாஃபோன் போயிடுச்சு, வோடாஃபோனும் இது மெர்ஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரெண்டு ஐடியாவும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஏர்செல் அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏர்செல் காணாமல் போனப்போ பெரும்பாலான மக்கள் ஏர்டெல் வந்தாங்க, பிஎஸ்என்எல் தான் வந்தாங்க. தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் இது தொடர்பாக பேசியிருக்கிறார், அந்த காட்சியை பார்க்கலாம். மத்திய அரசு நிறுவனமாக இருக்கிற பிஎஸ்என்எல் மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்குற நடவடிக்கையை மத்திய அரசே மேற்கொள்வது தான் பெரிய வேதனை. எனவே இன்றைக்கி ஊழியர்கள் நீங்கள் இதுக்கும் 4G அலைக்கற்றையை கொடுங்க, அதே மாதிரி இதை இன்னும் செழுமைப்படுத்துவதற்கான பல ஆலோசனைகள் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அரசாங்கத்துக்கு பொதுத்துறை நிறுவனங்களையெல்லாம் பாதுகாக்கணுங்கிற அக்கறையே இல்லை. எல்லாத்தையும் தனியார் மயம், தாராள மயம், கார்பரேட்டுகளை விற்றுக்கிட்டு இருக்கிற மோடி அரசாங்கம் பிஎஸ்என்எல்லையும் கடைசியாக வந்து பழைய இரும்பு கடையில் விற்கிற மாதிரி விற்றுட்டு தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கான நடவடிக்கை தான் மேற்கொள்கிறாங்கிறதான் இன்றைக்கு அந்த ஊழியர்களுடைய ஆழமான அழுத்தமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் நாங்கள் அழுத்தமாக வற்புறுத்த விரும்புகிறோம், மத்திய அரசினுடைய இந்த போக்கு பொதுத்துறை நிறுவனங்களை இல்லாமல் ஆக்கி தனியார் கார்பரேட் நிறுவனங்களை வளப்படுத்துகிற அந்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். எனவே ஊழியர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 4G உட்பட அந்த பிஎஸ்என்எல்ஐ வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய கோரிக்கைகளை நிரந்தரமாக சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக தொலைபேசியில் நேயர்கள் காத்திருக்கின்றனர். வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம் வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல மதன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மதன். அதாவது மேடம், 4G வந்து பிஎஸ்என்எல்ல கொடுங்கன்னு சொல்லி ஊழியர்கள் போராடுறாங்க, சின்ன சந்தேகம் அது, அவங்க விளக்கணும். 4G அந்த அலைவரிசையை வந்து ராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்துறத ஒரு பேச்சு இருக்கு, அதனாலதான் 4G வந்து அரசாங்கம் வந்து தர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், இப்போ நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் மத்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் 4G பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஜியோ 4G தான் வந்துகிட்டு இருக்கு, அது ஆரம்பமே 4G தான். இல்ல வர அதே பாயிண்ட்க்கு வர, அதனால வந்து அது ஒரு சந்தேகம் இருக்கு மேடம் மக்கள் கிட்ட பொதுவா. சரி, ரெண்டாவது வந்து இப்ப பிஎஸ்என்எல் ஊழியர்கள் மட்டும் அச்சத்தில் இல்ல மேடம், இந்த அரசாங்கத்துல காலையில இப்ப சிலிண்டர் வந்துச்சுன்னா தாய்மார்கள் இந்த மாசம் என்ன ரேட் ஏறுமோன்னு அச்சத்துல அவங்க வாழ்றாங்க. ஒரு 2-வீலர் 4-வீலர் வச்சிருக்கிறவங்க பெட்ரோல் பங்குக்கு போனா வந்து இன்னைக்கு என்ன ரேட் ஏற்றிருக்காரு மோடி சர்க்காருன்னு சொல்லி அவங்க அச்சத்துல வாழ்றாங்க. ரேஷன் கடைக்கு போனா தமிழ்நாடு அரசாங்கம் அரிசி போடுதோ அல்லது சக்கரை விலை வந்து 13 ரூபாய் ஏற்றோன்னு அவங்க அச்சத்துல இருக்காங்க. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியாவும் அச்சத்துல இருக்கு மேடம், அதுதான் உண்மை. நன்றி மதன், உங்களுடைய என்ன பொறுத்தவரலாம், இந்த 4G பொறுத்தவரலாம், இந்த ஸ்பெக்ட்ரத்துல ஜென்ரலாவே ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அவர் சொன்னால் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினுடைய பயன்பாட்டில் இருக்கான்ட்டு. இந்த மாதிரி இருந்ததுனால தான் ஒரு டெவலப்மெண்ட்டே வந்து நம்ம இங்கே வெளியிலே கொண்டு வராதனால தான் இந்த ஸ்பெக்ட்ரம் ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அது ஒரு ஸ்டேஜில் 2009 பின்னால் வந்து ஸ்பெக்ட்ரத்தை இராணுவத்துக்குரிய அளவுக்கு பயன்படுத்திக்கிங்க, மீதமெல்லாம் வெளியில் கொண்டு வரலாங்கிறத கொண்டு வந்ததுனால தான் இந்த புரட்சியே இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னு சொன்னால் இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமை தான், அது ஏதோ இராணுவத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து அது 3G இருந்தாலும் 4G இருந்தாலும் 5G வரப்போகுது. பன்சுன்னு சொன்னால் இதுவெல்லாம் இராணுவ தேவை போக மீதம் பயன்படுத்திக்கிறது தான், இராணுவ தேவைக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு தான் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து எல்லா பக்கமும் நஷ்டம்னா, நீங்கள் கூட இப்போ முதல்ல எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இப்போ தனியார் மயத்துக்கு வங்கியில் கடன் வாங்கலாம் தோழர் சொன்னார், வாங்கலாம்னா. இப்போ நாங்கள் பிஎஸ்என்எல்லை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் நாங்கள் என்ன இது வாங்கியிருக்கோம் ஒன்றுமே கிடையாது, டோட்டலாகவே 11,500 கோடி ரூபா தான் நாங்கள் கடனில் இருக்கோம். ஆனால் 600,000 கோடி ரூபா தனியார் நிறுவனம் பூரா கடனில் இருக்குது. இப்போ இந்த 600,000 கோடி பிஎஸ்என்எலுக்கு நீங்கள் தள்ளுபடி என்பிஏ கிடையாது, ஆனால் இந்த 600,000 கோடிக்கு என்றைக்கு வேணாலும் என்பிஏ ஆகும். அப்போ யாருடைய சொத்து அது போகிறது பூரா? மக்களுடைய சொத்து தான். ஆனால் மக்களுக்கு மக்களுடைய இயக்கமான பிஎஸ்என்எல் இதுவரை நாங்கள் வாங்கியிருக்கிறது வெறும் 11,000 கோடி ரூபா தான் கடன் வாங்கியிருக்கோமே தவிர இல்லை. அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் டெவலப், ஒரு ஒரு நெருக்கடியான நேரத்தில்தான் கடன் வாங்குறாங்க, அதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போடும்போது எல்லா சேவைக்குரிய பொருள்கள் வாங்க முடியலை,
சாதாரண அன்றாட வேலைகளுக்கு பயன்படுத்துகிற மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தணுங்கிறத நீங்கள் ஒரு விளைவாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால நாங்கள் போராட்டத்தில் அது முக்கியமான கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். பல கோரிக்கைகள் இவங்களுடைய போராட்டத்தை அரசு எப்படி பார்க்கும் அல்லது அதை எப்படி திசை திருப்ப முயற்சிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போது பொதுவாக வந்து முதல்ல ஒரு நாயை கொல்லணுன்னா அது பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு பட்டம் கட்டணும். ஸோ நீங்கள் வந்து அநேகமாக நீங்கள் 1990 பின்னால் பார்த்தீங்கன்னா பொதுத்துறைகளின் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதெல்லாம் நஷ்டத்தில் இயங்குது. நான் இப்போ சொல்கிறேன், இப்போ பல பேருக்கு இது தெரியாது, ஏர்செல் மூடிட்டாங்கிறது அதை வச்சுருந்தவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அனில் அம்பானியோட, இப்போ ஜியோ வந்து முகேஷ் அம்பானியோடது, அனில் அம்பானியோட ஆர்காம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் டெலினார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சார் சொன்னது மாதிரி ஐடியாவும் வோடஃபோனும் இணைக்கலைன்னா சர்வைவ் ஆக முடியாதுன்னு வந்தது. எனவே இது போட்டின்னு கொண்டாந்து விட்ட பிறகு இதில் ஏதோ தனியார் மட்டும் தனியார்லாம் லாபத்தில் போகிறாங்கங்கிறது கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அரசாங்கம் தான் வாங்கியிருக்கக்கூடிய தங்கிட்ட டெபாசிட் இருந்தால் அதை திருப்பி கொடுக்க கடன்பட்டிருக்கு. நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நிறையா நிதி நிறுவனங்கள் காணாமல் போச்சு. அப்போ அப்படி காணாமல் போனும்போது அவங்க யாரும் திருப்பி கொடுக்கல. ஆனால் எந்த அரசு நிறுவனமும் ஏமாற்றிட்டு உனக்கு கொடுக்க முடியாதுன்னு போகிறதே கிடையாது. அப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு பொதுவான ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் சாதாரணமாகவே இப்போ இன்றைக்கி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் முத பக்கத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 38% வேலைக்கு ஆள் எடுக்கிறத குறைச்சிட்டாங்க. 2014 வரும்போது 113,000 பேர் எடுத்தாங்க, இப்போ 70,000 பேர் தான் எடுக்கிறாங்க. இவ்வளவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் 412,000 வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஊரில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்போ ஜாக்டா போராட்டம் நடத்தும் போது 3.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலி பணியிடங்களை நிரப்புங்கிறது அவங்களுடைய கோரிக்கையில் ஒன்று. ஆனால் சாதாரணமான இளைஞர்கள் இந்த வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன தெரியுது, எனக்கு கொஞ்சம் போல் காசு கொடுத்தா நான் வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஊடகங்களும் சரி மற்றதுலேயும் சரி தொடர்ச்சியாக இந்த நிறுவனங்கள் மீது அடித்து அதை காலி பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த அரசாங்கம் அடிப்படையிலேயே பொதுத்துறை எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வலதுசாரி என்பதனுடைய அடிப்படையான பொருளே என்னென்னா, வலுத்தது வாழும். நீங்கள் நாகரிகம்னு சொல்கிறது என்னது, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனையும் கூட நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் உடல் ஊனமுற்றோர்னு கூட சொல்லக்கூடாது, அது மாற்றுத்திறனுடைய படைத்தோர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது என்னது, ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளம். நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்கு உரிய ஃபெசிலிட்டி வைக்கலைன்னா வீட்டுக்கு அப்ரூவல் கொடுக்காத பல நாடுகள் இருக்குது. நம்ம ஒருவேளை லேட்டாக வரலாம். நீங்கள் வலதுசாரி கருத்தியல் என்பதனுடைய அடிப்படையான பொருள் என்னென்னா, வலுத்தது வாழும். நீங்கள் சிங்கத்தையும் மனுஷனையும் ஒன்றா விட்டு யார் வாழ முடியுமோ வாழலாம் அப்படின்னு விடுறது. இதுதான் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் தேவையில்லை, தனியார் நிறுவனங்கள் வரட்டும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. அது அதில் குறிப்பாக தனியார் நிறுவனங்களுக்கு இடையிலேயே கூட கோபதாவங்கள் இருக்குது. இந்த குரோனி கேபிட்டலிசம், கூட்டு களவாணித்தனம் என்பது, நீங்கள் முதலாளிகளுக்குள்ளேயே கூட தனக்கு வேண்டியவர் வேண்டப்படாதவர் என்கிற நிலைமை இருக்குது. முகேஷ் அம்பானிக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கிறத இன்றைக்கி மற்றவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மக்களுக்குமே புரியுது ரொம்ப எளிமையாக. தொடர்ந்து பேசலாம். தொலைபேசி இணைப்பில் நேர்கள் இருக்கின்றனர். வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஹலோ, ஆ தொடர்ந்து பேசுங்க சார். மேடம் வணக்கம். மேடம், நான் தாமஸ் பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து. சொல்லுங்க தாமஸ். நான் வந்து பிஎஸ்என்எல் தான் 3 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு மலை அடிவாரத்தில் கூட பிஎஸ்என்எல் மட்டும் தான் கிடைக்குது. பொதுவாவே நான் சொல்றேன், இந்த கவர்மெண்ட் நிறுவனங்கள் நடத்துற எல்லாமே தான் மக்களுக்கு போய் சென்றடையுது. மற்றபடி தனியார் வந்து கொஞ்ச நாளைக்கு சுருட்டிக்கிறான், அவன் மூடிட்டு போயிடுறான். அத வந்து அரசாங்கமும் அரசு, அத அரசாங்கம்னு சொல்ல முடியாது, அத வந்து ஒரு அரசியல்வாதிங்க வந்து அவங்க சுயநலத்துக்காக வளர்த்து விடுறாங்களே தவிர, மற்றபடி அரசும் அரசாங்கமும் தான் மக்களுக்கு உதவுது. அதுல அரசாங்கத்துல எத்தனை பேர் இன்னைக்கு வேலைங்க செஞ்சுட்டு பென்ஷன் கூட வாங்க முடியாம இறந்து போனவங்க இருக்காங்க. எத்தனை பேர் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, மலையிலயும் காட்டுலயும் சரி சின்ன கிராமங்கள்லயும் போய் உதவி பண்றது யாரு மேடம்? கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் போடணும் நாங்கெல்லாம். ஏன்னா நான் வந்து அதை அனுபவிக்கிறேன், அதனால சொல்றேன். நான் எந்த கவர்மெண்ட் வேலையிலயும் இல்ல, நான் தனியார் தான். இருந்தாலுமே நான் சொல்றேன் பாருங்க, தனியார் பாலை எடுத்துக்கோங்க, பூரா பாய்சன் சொல்லி எல்லாம் பண்றீங்க. ஆவின் பால் அவ்வளவு நல்லது, கவர்மெண்ட் பால்
அதை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்றது இல்ல, அதை மூடத்தான் பாக்குறீங்க. தனியார் பாலுங்க தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. ஒண்ணும் வேண்டாம் மேடம், குடிக்கிற தண்ணி அது வந்து கடவுளை பார்த்து இயற்கையா பார்த்து தர்றது, அதை கூட இன்னைக்கு பாக்கெட் போட்டுதான் வித்துட்டு இருக்கீங்களே. நிறைய கிராமங்கள்ல குடிக்க தண்ணி கிடையாது, அதை குடுக்கறது இல்ல ஜனங்க, அரசியல்வாதிங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்டோட ஒரு ஒரு பொருளுமே அடிமட்ட தொண்டனுக்கு வரைக்கும், அடிமட்ட ஒரு மனுஷனுக்கு வரைக்கும் போய் சேருது. இது தனியார்து அப்படி போய் சேர்றது இல்ல. தனியார் பாருங்க, நல்ல டவுன்ல இருந்தா அந்த இடத்துல வளைச்சு போட்டுக்குவாங்க, ஸ்கூல் கட்டிக்குவாங்க, அந்த இடத்துல வளைச்சு போட்டுக்குவாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுக்குவாங்க. இந்த கான்செப்டை பொறுத்தும் அப்ரோச்சை பத்தி நீங்க கேட்டீங்க, கனகராஜ் சில கருத்துக்களை சொன்னார். இப்போ நாங்கள் இந்த இன்னையில இருந்து போராடுறாங்க, 18, 19, 23 போராட்டம். போன டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து இண்டபெண்டன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதாக இருந்தோம். 2ஆம் தேதி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, 3ஆம் தேதி அமைச்சர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அவங்களுடைய அப்ரோச்சை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நாள், ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம். கடைசி நேரத்தில் ஸ்ட்ரைக் சமயத்தில் 3ஆம் தேதி ஸ்ட்ரைக்கை காலா பண்ணிட்டு போய் உட்காந்து பேசுகிறோம். பேசுகிறப்ப மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, 4G நான் ஏற்கனவே சொன்னேன், 4G வந்து நெக்ஸ்ட்டு கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணுறாங்கிறார். அடுத்த கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகளில் எங்களுக்கு 2-3 இது கம்பெனி நீங்கள் சொன்னீங்க, ஏன் நாங்கள் ஏன் கடன் வாங்கணும், எங்களுடைய சொத்துக்கு வந்து 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து பிஎஸ்என்எல் இன்னைக்கு சொத்து இருக்குது, இதுவரையிலும் டிஓடி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, கார்பரேஷன் ஆக்குனீங்களே தவிர எங்கள் கண்ட்ரோலுக்கு கொடுத்தீங்களா, எங்கள்கிட்ட கொடுத்த அந்த ஃப்ரீடம் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் அதை உருப்படியாக பயன்படுத்துங்க, நாங்கள் நஷ்டத்துக்கு ஏற்பட வேண்டிய யார்ட்டையும் போய் நான் லோன் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதை வந்து 2 வருஷமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம், இதுவரையிலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதை நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு. 3வது எடுத்து பார்த்தீங்கன்னா, பென்ஷன் நீங்கள் எப்படி எங்களை சுரண்டுறாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். நாங்கள் ஏற்கனவே கார்பரேஷன்லேருந்து வந்தப்போ பென்ஷன் வந்து கவர்மெண்ட்டுன்னு ஏற்றுக்கிற வச்சுட்டு வந்தோம், அதுக்கு வந்து சும்மா ஒன்றும் கொடுக்கல கவர்மெண்ட்டு. 4%லேருந்து 18% வரைக்கும் எவ்ரி ஒர்க்கிங் எம்ப்ளாயிக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பணம் கட்டுறோம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ பென்ஷனருக்கு உரிய எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அது கூட என்னென்னா, கவர்மெண்ட் ஆக்ட் படி 2009 படி ஆக்சுவல் பே, இப்போ இடையில ஒரு 20,000 வாங்கினா 20,000 ரூபாய்க்கு தான் நீ 5%-10% வாங்கணும். ஆனால் உச்சம் 40,000க்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பே ரேஞ்சுக்கு வாங்கிட்டுருக்காங்க. 2007லேருந்து இதுவரை 2,000 கோடி ரூபா எங்கள்கிட்ட அதிகமாக வாங்கியிருக்கீங்க. கவர்மெண்ட் உத்தரவை இங்கே நடைமுறைப்படுத்த முடியல 2009லேருந்து. அதை வந்து இல்லை நான் உடனடியாக பண்ணுறேன்னு சொல்கிறேன் அமைச்சர் சொல்கிறார். 3வது என்ன நாங்கள் கேட்குறோன்னா, பென்ஷன் வந்து எங்கள்கிட்ட கான்ட்ரிபியூஷன் வாங்கிக்கிறேன். இப்போ அஃபோர்டபிலிட்டி கண்டிஷன், லாபமாக நஷ்டமாங்கிறது எனக்கு உரிய என்ட்ரி ஃபீயை முன்னாலே வாங்கி கட்டு, நான் சர்வீஸில் இருக்கும்போதே எனக்கு கட்டிடுறாங்க, பிஎஸ்எல் நிறுவனம் கட்டிடுறது. அப்போ பென்ஷன் வாங்க இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறதுக்கு இந்த கம்பெனியுடைய லாப நட்டத்துக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே எனக்குரிய பணத்தை வாங்கி நீ மூட்டை கட்டி வச்சுட்டேன், அப்போ இதோட டீலிங் பண்ணுங்கன்னு சொன்னால், ஓப்பனாக எங்கள் எல்லா தொழிற்சங்க தலைவர் முன்னாலேயும் எல்லா நிர்வாகிகள் முன்னாலேயும் அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுறார் டீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதுவரையிலும் எந்த முடிவு எடுக்கல. அப்போ இல்லை, ஒரு நிமிஷமா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது நாங்களும் பொறுமையாக தான் 2 மாதம் காத்துட்ருக்கோம். எந்த நடவடிக்கையில் இப்போ இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை வந்துடும், அப்புறம் என்ன, அடுத்த கவர்மெண்ட் வர்றவரிலும் ஃபார்ம் பண்ணுறவரிலும் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு அவங்களுக்கு இதையாவது இப்போ என்ன தெரியுமா அவங்களுக்கு நிலைமை, எங்கள் சிஎம்டி பேசுகிறாரே தவிர சிஎம்டியால் வந்து இது ஏற்றுக்கிறது செய்ய முடியாது, அவர் பவரில் இல்லை, வந்து டோட்டல் கவர்மெண்ட் பவர். அப்போ என்ன பேசியிருக்கணும், 2 மாதத்துக்கு முன்னால் பேசணும், கொடுக்க முடியலை, பூரா ரிவர்ஸ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அன்றைக்கி அமைச்சர் சொன்னதில் எதுவுமே பாசிட்டிவாக இல்லை. அப்போ அவங்க வந்து கூப்பிட்டு பேசணுமா இல்லையா, கூப்பிட்டு பேசி அமைச்சரோ அல்லது டிஓடி செக்ரட்டரியோ எங்களை கூப்பிட்டு வச்சு பேசி, இப்போ எங்களுக்கு பேர் விஷயத்தை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒன்று கேட்டுக்குங்க, 10 வருஷம் கழித்து கூட ஒரு ஊழியர்களுக்கு பேர் விஷன் பெர்சன்டேஜை விடுங்க, பேர் விஷனே இல்லையன்னா எந்த தொழிலாளி வந்து ஊக்கமாக வேலை செய்வான் நான் கேட்குறேன். தொடர்ந்து பேசலாம், தொலைபேசி இணைப்பில் நேர்கள் இருக்கின்றனர், வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். மேடம் குட் ஆஃப்டர்நூன், என் பேர் வந்து கோபிங்க, சொல்லுங்க மேடம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி மேடம், திவ்யா மேடம் பாருங்க, நான் வந்து கஸ்டமர், பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கும் அங்கே அதாவது எம்ப்ளாயிஸ்க்கும் மத்தியில நாங்க வந்து ஒரு போன் வாங்கிட்டு எங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண 6 மாசமே ஒரு டேபிள்ல போய் 3 பேர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, சீமா பாருங்க, சூப்பர்வைசர் பாருங்க அப்படின்னு சொல்லி 6 மாசமா ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. ஒரு 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 சின்ன ஒரு வேலைக்கு இந்த பிஎஸ்என்எல் தனியார், அதாவது எப்படி சொல்றனா, இந்த கவர்மெண்ட்ஸுடைய அபிஷியல்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. ரயில்வே மற்றும் பிஎஸ்என்எல் ரெண்டும் தனியார் பண்ணிட்டாங்கன்னா
எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்க வந்து யாரும் குறை சொல்ல. திரு கனகராஜ், இந்த மாதிரியான பார்வை சிலருக்கு இருக்கு. இல்லை, அதில் இந்த நான் சேவையை மேம்படுத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கிடத்தும் எனக்கு கிடையாது. ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாருடைய பசியை போக்க போகிறோம், அதெல்லாம் தீர்த்து வைக்க போகிறோன்னு இந்த ஊர் முழுவதும் ஒரு 40-50 ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி முதல் தரமான உணவுகள்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம், நான் உங்களை மேம்படுத்திட்டேன்னு சொன்னால் அது 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 கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாரும் சாப்பிட்றது மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்தால் மட்டும்தான், நான் போய் அங்கே சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அது கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதை வாங்குவதற்கான ஏற்பாடும் எனக்கு இருக்கணும். நீங்கள் நான் அதைத்தான் அவர்கிட்ட சொன்னேன், இவர் ஒரு இடத்துல இருக்கார், உண்மையிலே அது 6 மாதம் அலைகிறாருன்னா ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். எனக்கும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் இது ப்ரைவேட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏர்செல் மூடிட்டு போகும்போது யார்ட்டையாவது உங்ககிட்ட கேட்டானா? ஒரு குறிப்பிட்ட நாளில் மூடிட்டு போன பிறகு நீங்கள் யாரும் பேசவே இல்லையே. நீங்கள் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தாராளமய கொள்கைகள் வந்த உடனே 90களில் வந்த முதல் பேங்க், 11,000 கோடி நஷ்டம். அது என்னது, ஓரியண்டல் பேங்க்கோட மெர்ஜ் பண்ணிட்டு போனாங்க. 11,800 கோடி ரூபா நஷ்டப்பட்ட பிறகு அதையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நைஸாக மெர்ஜர்னு தள்ளி விட்டுருவாங்க. இதில் இருந்தால் தான் இன்னொன்று சேவை என்பதில் நான் என்ன கேட்குறேன், ரிலையன்ஸ் ரோலை நீங்கள் எந்த பேங்காவது உங்களை அடியால் வச்சு உங்கள்கிட்ட வட்டியை வசூல் பண்ணியிருக்கா? ஆனால் ரிலையன்ஸ் வந்து அப்படி வசூல் பண்ண போய், லெனின் ஒரு பையன் நீங்கள் இதில் இறந்தார், மதுரையில் இறந்தார், பல இடங்களில் அப்படி போனாங்க, நீதிமன்றங்கள்லாம் தலையிட்ட பிறகு. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த கடனை வாங்கிறதுக்கு கூட சட்டப்பூர்வமாக தான் வாங்க முடியுமே தவிர, கடன் கொடுத்து விட்டோம் என்கிற காரணத்துக்காக உங்களை என்ன செஞ்சும் வாங்க முடியுங்கிறது கிடையாது. இது நாகரிக உலகம் இல்லையா? அதனால தானே சட்டம் இருக்குது, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பல தான் அவங்க பார்க்காததுனால அவங்க சொல்கிறாங்க. நான் நிச்சயமாக உறுதியாக அவற்றை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் பிஎஸ்என்எல்லுடைய சேவையை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது அவசியம். அவங்க நைட்டு கூப்பிட்டா வர்றாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளை அந்த ஊரில் வேலை பார்த்தான்னா 12 மணி நேரம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறத நீங்கள் ஏற்க மாட்டீங்க. நம்ம ஊர் சட்டம் அது 8 மணிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஊழியர் வைக்கணும்னு சொல்லுது. உங்ககிட்ட சொல்லல, உங்களுக்கு கம்ஃபர்ட் தரான், ஆனால் இன்னொரு பக்கத்தில் சுரண்டப்படுறாங்க. ஆ, உங்கள் அங்கே வேலை பார்க்குற தொழிலாளிக்கு 8 மணி நேரம் வேலை இருக்கா? அவனுக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்படுதா? இப்போ நீங்கள் தொழிலாளிகளை பற்றி கேட்டீங்க, ஒப்பந்த தொழிலாளிகளை கவர்மெண்ட் எப்போதுமே மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும், ஒரு மாதிரி வேலை அளிப்பவர், அவர் முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பிஎஸ்என்எல் மாதிரியான நிறுவனங்களில் ஒப்பந்த தொழிலாளிகள் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க? அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்க, 4 மாதம் 5 மாதம் சம்பளம். உங்களுடைய போராட்டம் இன்றைக்கி தொடங்கியிருக்கு, 3 நாள் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டம் தீவிரம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக வந்து போராட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே ஒரு காலவரையற்ற வேலை தான் டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து பண்ணுறதா இருந்தோம். அமைச்சர் கொடுத்த அந்த வாக்குறுதி 3ஆம் தேதி அன்றைக்கி எல்லா தொழிற்சங்க தலைவரும் கொடுத்ததுனால நம்பிக்கையோடு நம்ம தேவையில்லாத போராட்டங்களை நாங்கள் இன்றைக்கி ஈடுபட மாட்டோம். வேறு வழி இல்லாமல் 2 மாதமும் எந்த ஃபார்வேர்டு மூமெண்ட்டும் இல்லைங்கிறதுனால மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கோம். முதல்ல விட கோபமாக இருக்காங்க, கோபம் அவங்க மேலே மாத்திரம் இல்லை, எங்கள் மேலேயும் கூட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மந்திரி சொன்னார்னு சொல்லிட்டு ஏன் அன்றைக்கி ஒத்தி வச்சிங்க? தொழிற்சங்க தலைவர்கள் மேலே நான் சொல்கிறேன், இப்போ வந்து மறுபடியும் எங்களை போராட சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் அன்றைக்கே இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்க முடியாது? அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த கோபம் இருக்கு இல்லாமல் இல்லை. பட் அதையும் மீறி என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குது, போராட்டம்னா மாத்திரம் போராட்டத்தில் எதிர்த்து நிற்கிறவன் கூப்பிட்டு பேசி சரி பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் சில இடங்கள் இல்லாமல் போகுது. போராடுறப்போ கூப்பிட்டு வச்சு பேசின ஆளுகள்லாம் இருக்காங்க. நான் எல்லா மந்திரியும் நான் சொல்ல முடியும், பர்டிகுலர் முக்கியமான கோரிக்கைகள் என்ன? கோரிக்கையில் பொறுத்தவரை நாங்கள் மெயினாக வந்து எங்களுடைய கோரிக்கை செகண்டரி, ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல் ஆஃப் தி பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் இப்போ நீங்கள் இந்த 2-3 நாளாக மீடியாக்களில் ஓடிட்டுருக்கு பாரு, அதை தனியார் ஆக்சுவலி வந்து அதுக்காக போட்ட ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவினுடைய பரிந்துரை என்ன தெரியுமா உங்களுக்கு? வர்ற 5 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும், 5 வருஷம் அவங்களுக்கு பேங்க் லோனோ அது இது எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்க சர்வை பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு ஐஏஎம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் வந்து வெளியில் வந்து க்ளோஸருங்கிறது என்ன தெரியுமா? அந்த 5 வருஷம் ஸ்டெபிளைஸ் ஆகணும், அது இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் பார்த்து, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஃபைனல் க்ளோஸ். அது இப்போதைக்கு கிடையாது, ஒரு 15 வருஷம் கழித்து யோசிக்க வேண்டியது. ஆனால் அதை வந்து இப்போ வந்து மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப முன்னிலைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு, மீடியாக்களை நான் சொல்லலை, திட்டமிட்டு ஒரு பிரச்சாரம் நடக்குது.
இப்போ அது கிடையாது. அப்படி நடத்தப்படுகிறதுன்றதை நம்ம வெளியே சொல்றோம். ஆக்சுவலா நான் சொல்றேன் கேளுங்க, ஐஏஎம் உடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ இதுக்குரிய சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நிர்வாகத்தில் கூட சில சீரமைப்புகள் பண்ணணும், கார்பரேஷனுக்கு தகுந்தாப்பில் சீரமைப்பு பண்ணணும். அதே மாதிரி இந்த லேண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது, அசட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, பிஎஸ்என்எலுக்கு ஒப்படைக்கணும். இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லலை, இந்த நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட குழு அதனுடைய ஐஏஎம் அகமதாபாத்தினுடைய ரிப்போர்ட்லேயே இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது பிஎஸ்என்எல் ஊழியர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த திரு செல்லப்பனின் பேட்டியை பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திற்கு மோடி அரசாங்கம் கடந்த 2016 ஆதரவு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிராண்ட் அம்பாசிடராக இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே 2016 செப்டம்பரில் ரிலையன்ஸ் ஜியோ சேவையை துவங்கும் பொழுது அவர் வந்து நேரடியாக இருக்கரங்களை கூப்பி இந்த சேவையை பயன்படுத்துங்கள் என்ற விளம்பரத்தை கூட பயன்படுத்தினாங்க. அவர்கள் வந்த பிறகு கட் த்ரோட் காம்படிஷன் இந்தியாவில் தொலைத்தொடர்பில் ஆரம்பித்தது. அதனுடைய விளைவு பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன் உட்பட இந்த 3 நிறுவனங்களும் நஷ்டத்துக்கு போயிட்டு கொண்டு இருக்கின்றன. இப்போ நஷ்டத்தில் போகிறதுனால சமீபத்தில் சில பத்திரிகை செய்திகள் வருகிறது. இங்கே இருக்க ஊழியர்களில் 58 வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், விருப்ப ஓய்வு திட்டத்தின் மூலம் கொஞ்சம் பேர் 30,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் என்ற செய்திகள்லாம் வருகின்றன. நேற்றைய பேப்பர் செய்தி பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மூடிவிடுவது அல்லது ஸ்ட்ராட்டஜிக் சேல் என்ற அடிப்படையில் விற்பனை செய்வது என்ற தகவலெல்லாம் பத்திரிகையில் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. நான் சொன்ன இந்த 4 நிறுவனங்களில், தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் போட்டி இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 3 தனியார் நிறுவனங்களுக்கு 4G சேவையை கொடுப்பதற்கான லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது, ஸ்பெக்ட்ரம் கொடுக்கப்பட்டு விட்டது. பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மட்டும் இந்த தேதி வரை 4G ஸ்பெக்ட்ரம் கொடுக்கப்படவே இல்லை. இப்போ பொதுமக்கள்கிட்ட போய் நாங்கள் எங்கள் சந்தையை விரிவுபடுத்த வேண்டும், பிஎஸ்என்எல்ஐ விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் 4G சிம் கொடுக்காம 4G சேவையை துவங்காமல் இருக்கிறது. இதற்கு அடிப்படையான குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லுவது, எனப்போ நாங்கள் வேலை நிறுத்தத்தில் பிப்ரவரி 18 வரைக்கும் 3 வேலை நிறுத்த போகிறோம். பிஎஸ்என்எல்ஐ காப்பு காக்க வேண்டும், மக்களுக்கு சேவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோம். அதில் 2வது முறையாக எங்களுடைய கோரிக்கை, 2வது ஸ்ட்ரைக் டிமாண்ட், போன தடவை 1 ஸ்ட்ரைக் 2 போனோம், இப்போ 3 ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிமாண்டே 4G ஸ்பெக்ட்ரம் தன் சொந்த நிறுவனத்திற்கு இந்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பது தான். சரியான ஒரு சூழல் வரும்போது பொதுத்துறை நிறுவனங்களுடைய தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுகிறாங்க. அல்டிமேட்டாக அவர்களுடைய நிலை என்பது என்னவாக இருக்கும்? இப்போ இவர்களுடைய போராட்டத்தை இவர்கள் நீர்த்து போக செய்வாரோ அப்படின்ற அச்சம் வந்து பொதுவாகவே இருக்குது. இல்லை, இவங்க மட்டும் இல்லை, நீங்கள் இப்போது நோக்கியா போராடினாங்க, இவங்களுக்காவது ஏதாவது கொஞ்சம் ஸ்டாண்டிங் இருக்குது. நோக்கியா தொழிலாளி, நோக்கியாவில் 8,000 பேரில் 6,000 பேர் இளம் பெண்கள். ஆக்சுவலாக அதில் நீங்கள் வந்து அது என்னது, மெடிக்கல் காலேஜுக்கு போகிற அளவுக்கு மெரிட்டோடு இருந்த பொண்ணு உட்பட இது நோக்கியா வேலைன்னு விட்டுட்டு வந்து திரும்ப அவங்க போக முடியாத நிலைமை. எனவே இது இப்போ சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்று தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த போராட்டத்தை பற்றி ஜனங்கள் கவலைப்படணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து சேவை குறைபாடை அனுமதிக்காதீங்க, கேள்வி கேளுங்க, சண்டை போடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது அதோடு மட்டும் சேர்ந்ததா, உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவுங்கிறது மட்டும் இல்லை. இப்போ சமீபத்தில் 10% ரிசர்வேஷன் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்தபோது இதர பகுதியில் இருந்தவங்கள்லாம் இது தங்களை பாதிக்கும் என்று போராடினாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ 30,000-35,000 சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் 54,000 பேரை குறைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சி, நீங்கள் இன்னமும் அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் மட்டும்தானே வந்து இடஒதுக்கீடு இருக்குது. நீங்கள் ஒரு பொதுத்துறை நிறுவனம் செத்துப்போகுது, மூடப்படுது என்று சொன்னால், அல்லது தனியாருக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னால், நீங்கள் சமூக நீதிக்கான போராட்டத்தினுடைய பலனாக கிடைத்த ஒரு பகுதி இல்லாமல் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் வந்து அது சமூக நீதினோன்னு உடனே ஜாதி சார்ந்து மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பார்வையற்றோர் வேலை பார்க்குற இடம் வேறு எங்கே தனியார் நிறுவனத்தில் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து கொஞ்சம் உடலில் சில குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்குற இடத்த எத்தனை இடத்த பார்த்துருக்கீங்க? ஒரு அரசுக்கு இந்த கடமை இருக்குது. எத்தனை தனியார் நிறுவனம் வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் வந்து என்ன, நம்ம இப்போ 40 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள். அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறோன்னு ஏதாவது தனியார் நிறுவனம் சொல்லுதா? ஏதாவது கை கொடுக்க வருதா? தொடர்ச்சியாக இதையெல்லாம் செய்கிறது யார்?
நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் முழுவதையும் மறந்துட்டு நான் கூப்பிட்டேன் அந்த ஃபோர்மேன் வரல, நான் கூப்பிட்டேன் அந்த டெக்னீஷியன் வரலைங்கிறத மட்டும் நீங்கள் தனியாக வச்சுருக்க முடியாது. ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கே கூட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும். எனவே அவர் சொன்னார் தெரியுமா, ரயில்வே எல்லாம் மூடிடணும் அப்படின்னு. நீங்கள் எந்த தனியார் நிறுவனத்தையாவது எங்கள் ஊருக்கு ரயிலை விடுன்னு வந்து சண்டை போட முடியுமா? நீங்கள் வந்து ரொம்ப உள்ளடங்கிய பகுதிகளுக்கும் கூட, ஏன்னா நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளில் இது 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 எதுவும் எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் கிடைக்கலன்னு அவன் கோர்ட்டுக்கு போக முடியும். நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஜியோ எனக்கு ஏன் கொடுக்கலன்னு எனக்கு ஒரு டெலிஃபோன் வயர் போடுன்னு நம்ம போய் கேட்க முடியுமா? என்ன கேட்க முடியாது. அப்போ இப்படி இருக்கிற இது உரிமை சார்ந்து இருக்குது, நீங்கள் சமூக நீதி சார்ந்து இருக்குது, ஆபத்து காலங்களில் உதவுவது என்பதற்கு, இது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டேன் எனவே வரல என்று மட்டும் சொல்வது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. பிஎஸ்என்எல் ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் அப்படின்றது தான் பெரும்பாலோருடைய எதிர்பார்ப்பாமக்கு. உங்களை இருவருக்கும் நன்றி. ஒரே ஒரு நிமிஷமா, என்னை பொறுத்தவரையிலும் போராடுகின்ற தொழிலாளர் சார்பாக ஒரே ஒரு கருத்தை வைக்கிறேன். இந்த அரசு வந்து பாராமுகமாக இருக்கக்கூடாது. போராட்டம் அனௌன்ஸ்மெண்ட்டாக நார்மல் கான்செப்டாக கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து வச்சு பேசி ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வரணும். போராட்டத்தை வித்ரா பண்ணுங்கள், நான் இப்போ மற்ற பேர்த்தையும் பேசுகிறேங்கிற இந்த நடைமுறையை கைவிட்டு போராடுகின்ற தொழிலாளர்களை உடனடியாக அழைத்து பேசி ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்பாடு காண வேண்டும் என்பது மக்களின் சார்பாகவும். இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை பல முறை நடந்து தோல்வி அடைந்து அந்த விரக்தியில் சொல்கிறீங்க, நிச்சயமாக தொடர்ந்து அடுத்த மக்களின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.